மதுரை குணகர் தெற்கு மாவட்டத்தோடு தெற்கு மாவட்டத்திற்கு 3 தொகுதிகள் இருந்தன. வடக்கு மாவட்டத்திற்கு 3 தொகுதிகளாக புறநகரில் 6 தொகுதிகள் இருந்தது. இரண்டாக பிரித்து கழகத்துடைய பொதுச் செயலாளர் மக்கள் சென்றார். இளைஞர்களுடைய எழுச்சி நாயகர் அன்று பொருள் அருமை என்ற டிடிவி அவர்கள் முதலிலே பிரித்து போட்டார்கள். அதற்கு முன்பு ஒன்றுபட்ட புறநகர் மாவட்டமாக நாம் மேலூரிலே நமது இயக்கம் ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரே மாவட்டமாக 6 தொகுதிகள் உட்பட்ட மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பாக அன்றைக்கு பொறுப்பு வகிக்கின்ற பொழுது உங்களை எல்லாம் இதிலே பெரும்பாலான ஒரு அண்ணன்கள் எனக்கு முன்னாடியே தெரியும். இந்த பின்னாடி இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் கொஞ்சம் அறிவுபூர்வம் இல்லாமல் இருக்கலாம். சரி, நிறைய பேர் நான் முன்கூட்டியே அறிந்தவன், உங்களோடு நெருங்கி பழகின்ற வாய்ப்பினை பெற்றவன் தான். ஆகவே நான் உங்களுக்கு ஒன்றும் புதியவன் அல்ல. இன்றைக்கு இந்த 3 தொகுதிகளோடு சேர்ந்து சோழவன் நான் 4 தொகுதிகளாக இணைத்திருப்பதற்கு வேறு காரணங்கள்லாம் ஒன்றுமல்ல. நமது வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அங்கே கூறிய சகோதரர் சரவணன் அவர்களும் நல்ல சிறப்பாக செயல்படக்கூடியவர், ஆற்றல் உடையவர். நம் அன்புக்குரிய அருமையெல்லாம் மேலூர் சாமி அவர்களிடத்திலே தங்கு கழக பணியாற்றி பெருமை தெரிவித்தவர்தான். நம் கழக பொதுச் செயலாளருடைய நோக்கம் ஒரு பார்லிமெண்ட், அதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைவரும் ஒருவரிடத்திலே இருந்தால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக சிறப்பாக இருக்கும் என்கின்ற நோக்கத்திற்காக எங்கள் உசுரம்பட்டியும் சோழவந்தானும் தேனி நாடாளுமன்றத்தில் இருப்பதால் ஒரு அது எங்களிடத்திலே இருந்தால் நன்றாக இருக்கும் என்கின்ற கருத்தின் அடிப்படையில் தான் இது தெற்கு மாவட்டத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திருமங்கலமும் திருப்புறங்குன்றமும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. மதுரை கிழக்கும் மேலூரும் மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. ஆகவே அந்த ஒரு நாடாளுமன்றத்திற்கு கீழ் இப்போ சோழவந்தான் சரவணனும் சுரப்படுத்தி நானும் இருந்தால் ஒரு கட்டுக்கோப்பு இருக்காது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த மறுசீராய்வு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தவிர வேறொரு காரணம் அல்ல. சரவணன் அவர்களும் நல்ல சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.